Hi viewers, welcome back to NS Arts and Crafts by Shola Nishanth. வாங்கங்க இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ நடந்துட்டு இருக்க சீசனுக்கு ரொம்பவே முக்கியமா தேவையா இருக்கக்கூடிய ஒரு டீ தாங்க நம்ம பார்க்க போறோம். எல்லா இடத்துலயும் கொரோனா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, 3rd வேவ் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. என்னதான் பாதிப்பு இல்லனாலும் நமக்கு வந்து கோல்ட் அண்ட் காஃப் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதுலேருந்து நம்மளை கொஞ்சம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வழக்கமாகவே நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக டீ போட்டு குடிக்கிற பழக்கங்கள் நிறைய வீடுகளில் உண்டு. அந்த டீயை நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக இப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பைசி டீ போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த ஸ்பைசி டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு பால் சட்டி எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஒரு 3 டம்ளர் பால் ஊற்றி அதை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டோங்க. இப்போ அந்த பால் வந்து கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ளே மீன்வைல் நம்ம வந்து இந்த டீக்கு தேவையான ஸ்பைசஸ் ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஸ்பைசஸ்லாம் வேணும்னா ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, சரிங்களா. அப்புறமா ஒரு 2 இன்ச் வர்ற மாதிரி பட்டை எடுத்துக்கோங்க, முழு பட்டை சுருளிலேருந்து உடச்சிக்கோங்க. அப்புறம் கிராம்பு வந்து ஒரு 3 கிராம்பு எடுத்துக்கோங்க, சரிங்களா. ஒரு 3 இன்ச் அளவு வர்ற அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க, சரிங்களா. இவ்வளோ தான் நமக்கு இந்த டீ பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு ட்ரை மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போட்டு நம்ம ட்ரையாக வந்து ஒரு சுற்றிடலாம், ஓகேங்களா. இஞ்சியை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து வெட்டி போட்டோன்னா ஓரளவுக்கு சீக்கிரம் நமக்கு நல்ல ட்ரையாக அரைஞ்சிடுங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போது நம்ம ட்ரையாக அரைச்சிட்டு வந்தாச்சு, இதுதான் அந்த பேஸ்ட்டு. இப்போ பாருங்கள் பால் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அந்த பாலில் வந்து மிக்ஸ் பண்ணலாம், சரிங்களா. இதை போட்டு நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ், இந்த ஸ்பைஸ் இன்க்ரீடியன்ஸில் உள்ள எல்லா சாரும் வந்து இந்த பாலோட மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து குடிக்கும்போது தொண்டைக்கு நல்லாவே இதமாக இருக்குங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது யூஸ்வலாக இப்போ வந்து நம்ம வீட்டில் யாருக்காவது ரொம்ப ஸ்னீசிங் இருக்குது, தும்மல் விழுந்துகிட்டே இருக்குது, நாசி தண்ணியாக வடியுது அப்படின்னாலே இந்த டீ குடித்தோன்னா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. உங்களுக்கு குடித்த உடனே இன்ஸ்டண்ட்டான ரிலீஃப் கிடைக்கும். இது நான் வந்து கண்கூட நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லாவே கேட்டிருக்கு இந்த இது. அதனால தான் இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது. இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இது இப்போ நம்ம தேவையான டீ தூள் ஒரு சில டிகாஷன் ஜாஸ்தி வேணும்னா கூட போட்டுக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுட்டு டிகாஷன் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்க வேண்டியதான், நார்மல் ப்ரொசீஜர் தான். பட் அந்த இன்க்ரீடியன்ஸ், அந்த ஸ்பைஸ் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கும் போது மட்டும் அது கொஞ்சம் நல்ல சாறு உள்ள இறங்கி வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு 5-6 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா காய்ச்சணும். அப்படின்னா தான் அந்த இன்க்ரீடியன்ஸில் உள்ள சாரெலாம் நல்லா இறங்கி நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கரெக்டான டீ வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஓகே, இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணலாம். வாங்க, நம்மளோட டீ ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார்